ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேட் மிஸ்டே, வெல்கம் டு மேட் மிஸ்டே. இன்னைக்கு வீடியோல பயங்கர த்ரில்லிங்கான காரோட டேஷ் கேமரால பதிவான பயங்கர மர்மமான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த இன்சிடென்ட் பார்த்தா ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஹைவேல இருந்து நிகழ்ந்திருக்கு. இந்த ஒரு ஹைவேல பார்த்தா ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் போயிட்டு இருக்கு. இந்த கார்ல முன்னாடி பக்கமும் சரி பின்னாடி பக்கமும் சரி ரெண்டு பக்கமே டேஷ் கேமராவை இன்செர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அப்படி இன்செர்ட் பண்ண எந்த ஒரு காரோட பேக் டேஷ் கேமரா இருக்கு பார்த்தா, அந்த டேஷ் கேமரால திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் அந்த ஒரு ஹைவேல பதிவாகுது. அதுதான் இந்த ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான கார் பயங்கர ஃபாஸ்டா துரத்திட்டு வர மாதிரியான ஃபுட்டேஜ். அதை பார்த்த உடனே இந்த கார் ஓடிட்டு இருந்தவர்களாலும் பயங்கரமான ஒரு பியர் கிரியேட் ஆயிருது. சோ உடனே காரோட ஸ்பீட லைட்டா ஸ்லோ பண்றாரு. அப்படி ஸ்லோ பண்றப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி பயங்கர ஃபாஸ்டா துரத்திட்டு வந்த அந்த ஒரு கார் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த பென்ஸ் கார் அப்படியே சைடு வாங்கிட்டு முன்னாடி போகுது. முன்னாடி போனோடனே சரி பரவாயில்ல, இவன் சைடு வாங்குறது தான் இவ்வளவு ஃபாஸ்டா வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா முன்னாடி போன அந்த ஒரு கார் சடனா பாத்தீங்கன்னா அதோட ஸ்பீடையும் கம்மி பண்ணி இவங்களுக்கு குறுக்க நிக்கிற மாதிரி ஒரு பிரேக்க போடுறான். அப்படி பிரேக்க போறதோட மட்டும் இல்லாம அந்த காரை ஓடிட்டு இருந்தா அவனோட கையில இருந்து ஆக்ஸ் அதாவது கோடாரி எடுத்து அங்கிட்டு கையாட்டி இந்த காரை வான் பண்றான். அதாவது இந்த பென்ஸ் காரை வான் பண்ணி சைட்ல வந்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்றான். அதை பார்த்தோன்னே இந்த பென்ஸ் கார்ல இருந்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபியர் கிரியேட் ஆகுது. ஆத்தோட இவன் நம்ம கார் நிப்பாட்டுறதுக்காக தான் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான், இவங்க கிட்ட நம்ம மாட்டணும் அப்படின்னா நம்ம சுதந்திரம் சொல்லிட்டு இவன் சொன்ன பக்கமே சைட்ல போய் நிப்பாட்டுற மாதிரி சைட்ல போறாங்க. அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட நல்ல நேரத்துக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு யூட்டர்னே இருக்கு. சோ இவன் மாட்டாம இருக்கணும், நம்ம இங்க இருந்து யூட்டர்னை போட்டு திரும்பி போனாதான் உண்டு சொல்லிட்டு அந்த இடத்துல சடனா ஒரு யூட்டர்னை போட்டு சங்கின் அந்த ஹைவேல போறாங்க. அப்படி போறப்ப இவன் தொடர்த்தானா இல்லையான்னு சொல்லிட்டு பேக் சைடு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிப்பாட்ட சொன்னா கோடரை வச்சு அவன் பயங்கர ஃபாஸ்ட் இவங்க எந்த இடத்துல யூ டர்ன் அதே இடத்துல யூ டர்ன் போட்டு இந்த காரை துரத்த ஆரம்பிச்சிடான். உடனே பென்ஸ் காருக்குள்ள இருந்த இன்னொருத்தர் ஆட்டோட அவன் கையில கோடாரி வீர வச்சிருக்கேன், அவன் நம்மள பயங்கர ஃபாஸ்ட் அவர் துரத்துறான் முடிஞ்ச அளவுக்கு பயங்கர ஃபாஸ்ட் போ, அவனுக்கு நம்மளுக்கு இடையில டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. அந்த பென்ஸ் கார ஓட்டு வரும் பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு பயங்கர ஃபாஸ்டா போறாரு. ஆனா என்னதான் அவங்க பயங்கர ஃபாஸ்டா போனாலும் பின்னாடி பயங்கர ஃபாஸ்டா வந்தா பாத்தீங்களா அவன் டம்முன்னு வந்து அந்த காரை ஒரு தடவை இடிச்சிடறான். அந்த ஒரு டைம்ல அந்த காருக்குள்ள இருந்தவங்களுக்கு பயங்கரமா அள்ளுபட்டுருது. இருந்தாலும் தன்னோட காரோட ஸ்பீட கம்மி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பென்ஸ் கார் பயங்கர ஃபாஸ்டா ஓட்டி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் பயங்கர ஃபாஸ்டா வந்து அந்த காரோட டம்முன்னு நூறு தடவை அந்த காரோட பேக் சைடு இடிக்கிறான். ஆனா இந்த தடவை என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா அவன் மோதல் பென்ஸ் கார் இல்லையா, அதனாலேயே அவனோட கார் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்க பாட்டு டப்பு தூக்கிக்கிருச்சு. தூக்கணும் தர மட்டும் இல்லாம அவன் கார் அப்படியே வளைஞ்சு போய் ரோட்டுக்கு சைட்ல போய் நின்றுச்சு. சோ அந்த ஒரு கேப்பை யூஸ் பண்ணி இந்த பென்ஸ் கார் ஓட்டுனவங்க பயங்கர ஃபாஸ்டா சர்ன்னு நிறுத்தி அங்கிருந்து துண்டக்கான துணியக்கான சொல்லிட்டு காரை பயங்கர ஃபாஸ்ட் அடிச்சுட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்படி தெரிச்சு ஓடுனது மட்டும் இல்லாம பக்கத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்களும் அங்கிருந்து கிளம்பி அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த கார் அந்த இடத்துல இல்லவே இல்ல. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த ஒரு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஹியூமன் ரத்த காயங்களோட ரோட்டோரத்தில் நடந்து வரதை பாக்குறாங்க. அவனை பார்த்த உடனே சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போறது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பென்ஸ் கார் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருந்த டேஷ் கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப அந்த டேஷ் கேமரா ஃபுட்டேஜ்ல இருந்து அவனும் இவனும் சேம்ன்றதை கண்டுபிடிச்ச உடனே அவன் அழைக்க தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. ஜெயிலுக்குள்ள வைக்கிறோட மட்டும் இல்லாம இவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணா அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப இவன் ட்ரக்ஸ் எடுத்திருக்கலாம், அதாவது போதைப் பொருளை எடுத்திருக்கலாம். அதனாலதான் என்ன பண்ண ஏது பண்ணு தெரியாம இந்த மாதிரியான விஷயங்கள் அவன் பண்ணிருக்கான் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதனாலேயே வழிபறி முயற்சியில் ஈடுபட்டதுக்காகவே இவனுக்கு 2 வருஷம் சிறு தண்டனையும் கொடுத்துறாங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த ஒரு ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா காரோட இன்சைட் கேமரா இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் பதிவாயிருக்கு. இது ஆன் போர்ட் கார் கிடையாது, டாக்ஸி கார். இந்த காரோட டிரைவரை பார்த்தாலே தெரியும் இவர் கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருக்காரு. இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கப்ப இந்த கார் எங்க நின்று இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிக்னல் நின்றுட்டு இருக்கு. அந்த டைம்ல இந்த கார்க்குள்ள ஒருத்தர் வந்து உட்காந்து ரைடு போகலாமா அப்படின்னு கேக்குறான். இது அந்த டாக்ஸி ஓட்டுற டிரைவரோட ஃபர்ஸ்ட் ரைடு அப்படின்றனால யோசிக்காம போலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ அது வரைக்கும் நார்மலா பின்னாடி உட்காந்துட்டு இருந்த அவன் திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் முகத்துல மாஸ்கையும் தலையில ஹூடியும் போட்டுக்கிட்டு அவன் கையில திடீர்னு ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு டிரைவர் கழுத்துக்கிட்ட கொண்டு வரான். அதை பார்த்தவன் டிரைவர் சடனா கதவு பக்கம் சாஞ்சிடாப்ல சாயிரதோட மட்டும் இல்லாம யாரா நீ அப்படின்னு கேக்குறாப்ல. அதை கேட்ட உடனே பின்னாடி உட்காந்துருந்தவன் இன்னுமா தெரியல இது ராபரி மேன் ஒன்றதெல்லாம் எடு அப்படின்னு சொல்றான். உடனே டிரைவரும் கார்ல இருந்த கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறாப்ல. பின்னாடி உட்காந்துருந்தவன் அந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு எனக்கு இது பத்தாத மாதிரி உன் பர்ஸ்ல இருக்க பணத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த டிரைவர் நீ தான் என் ஃபர்ஸ்ட் ரைடு, என்ற இருந்த பணத்தை எல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கு மேல என்கிட்ட காசே இல்ல அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி சொல்லிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா அந்த டிரைவரோட லக்குக்கு பின்னாடி ஒரு போலீஸ்கார் வந்து நிக்குது. அப்படி அந்த போலீஸ்கார் வந்து நிக்கிறப்பே பாத்தீங்கன்னா சிக்னல் மாறிடுது, அதாவது கிரீன் சிக்னல் விழுந்துருது. சோ பின்னாடி நின்றுட்டு இருந்த போலீஸ்கார் பாத்தீங்கன்னா காரை நகர்த்து சொல்லி ஹார்ன் அடிக்கிறாப்ல. ஆனா அந்த டாக்ஸிக்குள்ள ராபரி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால அந்த டாக்ஸி டிரைவரால கார் நகர்த்த முடியல. சோ பின்னாடி இருந்த போலீஸ் பாத்தீங்கன்னா என்னடா அந்த கார் நகரவே மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து செக் பண்ண வர்றாப்ல. சோ அப்படி போலீஸ் காருக்கு பக்கத்துல இறங்கி வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே பின்னாடி ராபரி பண்ண வந்தா பாத்தீங்களா அவன் கார்ல இருந்து வெளியே தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். ஆனா அப்படி வெளியே ஓடுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து டப்புனு புடிச்சிடாப்ல. உடனே அந்த கார் டிரைவர் காரை விட்டு கீழே இறங்கி சார் இவர் ராபரி பண்ண வந்தா சார், நீங்க தான் என் லைஃபே காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா பேசுறாப்ல. இந்த எல்லா ஃபுட்டேஜுமே அவரோட காரோட இன்சைட்ல இருந்த டேஷ் கேம்ல அப்படியே தெளிவா பதிவாயிருக்கு. சோ இதை எவிடன்ஸா வச்சு அவன் மேல எக்கச்சக்க கேஸ போட்டு அவன ஜெயிலுக்குள்ளயும் தள்ளிடுறாங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா தைவான்ல இருக்கிற ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கிற காரோட டேஷ் கேம்ல பதிவான ஃபுட்டேஜ். இந்த ஒரு ஃபுட்டேஜ் நீங்க பாக்குறப்பே தெரியும் இது ஒரு சாதாரணமான ஃபுட்டேஜ் கிடையாது, இது ஒரு பயங்கரமான மழை பெய்யற சுச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு ஃபுட்டேஜ். ஏன்னா இந்த காரோட டேஷ் கேம்ல தெளிவா தெரியும் இந்த காருக்கு முன்னாடி பயங்கரமான கருமயங்கள் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த காரோட கண்ணாடிகள்ல சின்ன சின்ன நீர்த்துளிகள் விழுந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் மேல எக்கச்சக்கமான மரத்தோட இலைகளும் பாத்தீங்கன்னா இந்த காரோட கண்ணாடியில வந்து டக்கு டக்குன்னு விழுந்துட்டே இருக்கு.
அப்படி விழுகிற இலைகள் குப்பைகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த காரோட விண்ட்ஷீல் இருக்கு பாத்தீங்களா, அது அங்கிட்டு கொண்டு தள்ளி விட்டு இந்த கார் முன்னாடி நகர்ந்து போறத உங்களால தெளிவாவே பார்க்க முடியும். அதுவும் இந்த சுச்சுவேஷன் சாதாரணமான ஒரு சுச்சுவேஷன் கிடையாது, ஏன்னா சாதாரணமான மழையா இருந்தா மழை மட்டும் தான் பெய்யும் இல்லையா. ஆனா எக்கச்சக்கமான மரத்தோட இலைகள் அண்ட் குப்பைகள் எல்லாமே இந்த காரோட கண்ணாடில விழுகுது அப்படின்னாலே இது ஒரு டொர்னாடோ அப்படின்றத நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. டொர்னாடோ அப்படின்னாலே பயங்கரமான சூறாவளி மாதிரி வீசும் இல்லையா, அப்படி வீசுறப்ப அது வர்ற இடத்துல இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையுமே அள்ளி தூக்கி எரிஞ்சிடும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த ஒரு கார் அந்த இடத்துல நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஆனா அந்த டைம்ல இந்த காரை ஓட்டிட்டு இருந்த அந்த ஒரு டிரைவருக்கு தெரியாது அந்த ஒரு மிகப்பெரிய டொர்னாடோ இவரோட காருக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்றது. சோ அது தெரியாம இவர் அவரோட காரை பார்த்தா ஸ்லோவா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கப்ப இவருக்கு சைட்ல இருந்து ஒரு சின்ன வெள்ளை கலர் காரும் பாத்தீங்கன்னா இவர் கிராஸ் பண்ணி முன்னாடி போகுது. அப்படி போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து பயங்கர போர்ஸ் அந்த ஒரு சூறாவளி வருது. அப்படி வர்றப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் எல்லாத்தையும் வேறோட பிடிங்க சர்ன்னு முன்னாடி தூக்கி எரியுது. அப்படி தூக்கி எறியப்ப பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த காருக்கு முன்னாடி ஒரு விசில் கூட சுத்தமா தெரியல, கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் ஆன மாதிரி அந்த இடமே இருக்கு. அடுத்த சில நிமிடங்கள் கழிச்சு தான் பாத்தீங்கன்னா அந்த இடமே கிளியர் ஆகுது. அப்படி கிளியர் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி போன அந்த ஒரு வெள்ளை கலர் கார் இருக்கு பாத்தீங்களா, அது தூரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மரத்து கடையில சிக்கன மாதிரி இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவரோட காருக்கு சைட்ல அதாவது ரோட்டுக்கு சைட்ல ஒரு அம்மா பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இந்த மாதிரி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த சூறாவளி பயங்கர போர்ஸா வீசிச்சு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த ரோட்டுக்கு சைட்ல அவங்க நடந்து போயிட்டு இருந்தவங்களாம். அவங்க இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த கார் ஓட்டிட்டு இருந்த ஒரு பாத்தீங்கன்னா டக்குனு கார் நிப்பாட்டிட்டு கார்ல இருந்து இறங்கி போய் அந்த அம்மாவை பாக்குறாங்க. அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே அடிபட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஒரு டக்குனு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவங்கள ரெக்கவரும் பண்ணி விட்டுறாரு. அந்த டைம்ல அந்த இடத்துல வீசின அந்த ஒரு டொர்னோட பாத்தீங்கன்னா அந்த தைவான்ல எக்கச்சக்கமான விளைநிலங்களையும் சேதப்படுத்துச்சா, அது மட்டும் கிடையாது எக்கச்சக்கமான மரங்களை சாய்த்து தள்ளுச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த ஒரு ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா ரஷ்யால இருக்க ஒரு காரோட டேஷ் கேம்ல பதிவானது. இந்த ஃபுட்டேஜ் நம்ம பாக்குறப்பே தெரியும் இந்த கார் போயிட்டு இருக்கிறது பயங்கர பிஸியான ரோட் எல்லாம் கிடையாது, தன்னந்தனியா அபாண்டனா இருக்க ஒரு புழுதி ரோட்ல தான் பயணிச்சிட்டு இருக்கா அப்படின்றது. சோ இந்த மாதிரியான ரோட்ல பயணிச்சாலே கொஞ்சம் டேஞ்சர் அதிகமா தானே இருக்கும், அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இந்த காரோட டிரைவருக்கு உருவாகுது. ஏன்னா இந்த கார் போயிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு கார் ரோட மறைச்ச மாதிரி பார்க் பண்ணி நின்றுட்டு இருக்கு. அந்த காரும் பாத்தீங்கன்னா நார்மல் கார் மாதிரி தெரியல, நம்ம ஊர் படத்துல எல்லாம் ஆள கடத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த கார் மாதிரியே தான் இருக்கு. சரி பிரேக் டவுன் ஆகி தான் நிக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காரை ஓட்டிட்டு இருக்கவரும் அந்த ரோட்ல அந்த காரை நோக்கி போறாப்ல. ஆனா அப்படி போயிட்டு இருக்கப்ப தான் அவருக்கே தெரியுது அந்த கார் பிரேக் டவுன் ஆகி எல்லாம் நிக்கல, எவனோ ராபரி பண்ண தான் நிக்கிறான் அப்படின்றதே. ஏன்னா அந்த காருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பேஸ்பால் பேட்டை எடுத்துட்டு இவர் காரை நோக்கி நடந்து வராங்க. நடந்து வரதோட மட்டும் இல்லாம இவர் காரை டம்மு டம்னு அடிச்சு கீழே இறங்கி கீழறங்குன்னு மிரட்டுறாங்க. ஆனா என்னதான் அவங்க மிரட்டினாலும் நம்ம காரை விட்டு மட்டும் கீழே இறங்கிடக்கூடாதா அப்படின்றதுல அவர் கண்ணும் கருத்துமா இருக்காரு. அப்படி இவர் கீழே இறங்கவே மாட்டேன்றாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே வந்ததுல ஒருத்தன் சைட்ல வந்து இவரோட காரோட கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்து இவருடைய காரை டம்மு டம்னு அடிச்சுட்டே இருக்கான். சோ அந்த டைம்ல இவருக்கு என்ன பண்றேன்னு தெரியல, ஏன்னா முன்னாடி ஒருத்தர் நின்று இருக்கா இல்லையா. அப்படி நின்று இருக்கப்ப இவர் பாட்டுக்கு காரை முன்னாடி அழுத்துறாராம் அவனை ஏத்திட்டு போயிருவார் இல்லையா. சோ அவன் சைட்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காப்ல. சோ அவர் எதிர்பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல என்னடா அவன் கீழே இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைட்ல வர்றான், அதாவது இவருடைய கதவை திறக்க வர்றான். சோ அந்த ஒரு கேப்ல இதான நமக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒரே அழுத்த அழுத்தி சர்ன்னு முன்னாடி இருந்த காருக்கு சைட்ல விட்டு ஜிவ்னு ஓடிடுறாப்ல. சோ இவருடைய பொறுமையும் சாமர்த்தியத்தனத்தால மட்டும்தான் அவங்களே அஃபெக்ட் பண்ணாம அந்த இடத்துல இருந்து இவரால் தப்பிக்க முடிஞ்சு. அப்படி தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் இதை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்டும் பண்றாப்ல. போலீஸ் இவங்க யாருன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க, ஆனா கடைசி வரைக்கும் போலீஸாலையும் இவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2012 வருஷம் ரஷ்யால இருக்கிற மாஸ்கோல தான் நிகழ்ந்திருக்கு. இது எக்ஸாக்டா எங்க நிகழ்ந்திருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டுக்கு சைட்ல இருந்த ஹைவே இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் நிகழ்ந்திருக்கு. அந்த டைம்ல அந்த ஒரு ஹைவேல பாத்தீங்க ஒரு கார் போயிட்டு இருக்கு. அந்த காரோட ஃப்ரண்ட்ல இருக்க டேஷ் கேமரா பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற எல்லா விஷயங்களையுமே தெளிவா கேப்சர் பண்ணிட்டு இருக்கு. அப்படி கேப்சர் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு சைட்ல ஏதோ ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படுற மாதிரியான சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேட்கறது மட்டும் இல்லாம பயங்கரமான ஒரு விஸ்வல் அந்த கேமரால பதிவாகுது. அப்படி பதிவான அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த விபத்துல இருந்து எக்கச்சக்கமான உதிரிப்பாங்களும் அங்க இருந்து மண்ணு இல்லாம பயங்கரமா மேல தெரிக்குது. அப்படி தெரிக்கிறப்பயே ஏதோ ஒரு மிகப்பெரிய டயர் பாத்தீங்கன்னா அந்த ஹைவேல குதிச்சு வந்து இவரோட காருக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு கார்ல டம்முன்னு இடிக்குது. அப்படி இடிச்ச உடனே அந்த கார் சைட்ல சரட்டு போயிட்டு மறுபடியும் முன்னாடி வந்துட்டு நார்மலா போக ஆரம்பிச்சிருது. அப்படி வந்து இடிச்சு அந்த ஒரு டயர் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டயர் நார்மலான டயர் மாதிரி தெரியல, ஒரு மிகப்பெரிய டயர் மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த காருக்குள்ள இருந்தவர் கெஸ் பண்ணிடுறாரு இது சாதாரண கார் இல்லாட்டா லாரி ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, இந்த டயரை பாக்குறப்ப இது ஒரு மிகப்பெரிய பிளேனோட ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு காரை சைட்ல நிப்பாட்டு கீழே இறங்கி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்பதான் அவருக்கே புரியுது இந்த ஹைவேக்கு பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்ல லேண்ட் ஆக வந்த ஏரோபிளைன் அந்த டைம்ல இருந்த பேட் வெதர்னால சரியா ரன்வேல இறங்க முடியாம ரன்வேக்கு சைட்ல இறங்கினதுனால டக்குன்னு வந்து பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அப்படி ஆக்சிடென்ட் ஆனப்ப அந்த ஏரோபிளோட பாங்கல் எல்லாமே ஒடிஞ்சு சதறிடுச்சான். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஏரோபிளைன் இந்த சக்கரமும் கலண்டுட்டு வந்து அந்த ஹைவேல போயிட்டு இருந்த கார் இருந்துச்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து டம்மு நடிச்சிருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த ஏரோபிளைன் கிராஸ்னால அந்த ஏரோபிளைன்ல உடஞ்ச எந்த ஒரு பாகமும் ஹைவேல போன எந்த ஒரு வாகனங்களையுமே அஃபெக்ட் பண்ணல. அது மட்டும் கிடையாது அந்த ஒரு ஏரோபிளைன்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேசஞ்சர்ஸும் கிடையாது. ஆனா அந்த ஏரோபிளைன்ல பயணிச்ச 8 குரூ மெம்பர்ஸ்ல 5 பேர் இறந்து போயிடுறாங்க. சோ அப்படி ஒரு ட்ராஜடியான இன்சிடென்ட் தான் இந்த ஒரு காரோட டேஷ் கேமரா அழகா பதிவு பண்ணிருக்கு. ஏப்ரல் மாசம் 2021 வருஷம் பாத்தீங்கன்னா மிச்சூன் அப்படின்றவர் அவருடைய காரை ஹைவேல ஓடிட்டு போயிட்டு இருந்திருக்காப்ல. அது
மார்னிங் கிடையாது, டார்க்கான நைட் டைம். அது உங்களால அந்த டேஷ் கேமரால இருக்க ஃபுட்டேஜ் பாக்குறப்பே புரிஞ்சுக்க முடியும். சோ அவரும் பயங்கர ஹாயா நார்மலா தான் அந்த வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காப்ல. ஆனா அப்படி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கப்பே திடீர்னு ஒரு சின்ன பையன் அந்த ரோட கிராஸ் பண்ற மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே பிரேக் போடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா இவர் ஓட்டிட்டு இருக்கிறது ஹைவே இல்லையா, அங்க சடனா பிரேக் போட்டா ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்றனாலயே ஸ்லோவா அந்த பையனை கிராஸ் பண்ணி சைட்ல போயிடறாப்ல. ஆனாலும் ஒரு சின்ன பையன் நைட் டைம்ல தன்னந்தனியா ரோட்ல பாத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட முடியும். சோ டக்குன்னு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாப்ல. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணனே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து சர்ச் பண்றாங்க. ஆனா என்னதான் சர்ச் பண்ணாலும் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகியும் அந்த இடத்துல அவங்களுக்கு யாருமே கிடைக்கல. சோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த கார் டிரைவருக்கு போலீஸ்காரங்க போன் பண்ணி உண்மையிலேயே நீங்க பையனை தான் பாத்தீங்களா, ஏன்னா நாங்க ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம், எங்களுக்கு யாருமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த கார்காரர் வேணா என்னோட டேஷ் கேமரா ஃபுட்டேஜ் கொண்டு வரேன், நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்றாரு. போலீஸ்காரங்களும் அந்த டேஷ் கேமரா ஃபுட்டேஜ் பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் நடந்து போற மாதிரி தான் தெரியுது. உடனே இது சாதாரணமான விஷயம் கிடையாது, பயங்கர சீரியஸான விஷயம் சொல்லிட்டு அடுத்து நான் காலையில எக்கச்சக்கமான வாலண்டியர்ஸ் கூப்பிட்டு அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. ஆனா என்னதான் சர்ச் பண்ணாலும் அவங்களால யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. சரி, சரௌண்டிங்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது மிஸ்ஸிங் சைல்டு கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயுமே மிஸ்ஸிங் சைல்டுங்கிற கம்ப்ளைண்ட் இல்லவே இல்லை. அப்படின்னா முந்தின நாள் நைட்டு அந்த ஹைவேல நடந்து போன அந்த சைல்டு யார் அப்படின்றது இது நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியலையா. சோ இது தீர்க்கப்படாத மர்மமா தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் மாசம் 2018 வருஷம் ஜஸ்டின் பில்டன் அண்ட் அவரோட 70 வயசு அப்பாவும் பாத்தீங்கன்னா மொண்டானால இருக்கிற கிளாசியர் நேஷனல் பார்க்கு கேம்பிங்காக போறாங்க. அப்படி போறதோட மட்டும் அந்த கேம்பிங் எல்லாத்தையுமே பயங்கரமா பக்காவா என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பலாம் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க. ஆனா அப்படி திரும்புறப்பதான் அவங்களுக்கே தெரியுது, அவங்க வந்த பாதையில இருந்த காடுகள்ல இருக்கிற மரங்கள் எல்லாத்துலயுமே பயங்கரமா தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது. ஏன்னா முந்தின நைட்டு அந்த காட்டுல வெட்டின ஒரு மிகப்பெரிய மின்னல்னால அந்த காட்டுல மிகப்பெரிய காட்டு தீ ஏற்பட்டு அவங்க வந்த பாதையில இருந்த எல்லா இடத்துல இருந்த மரங்களும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சான். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுனா அந்த கவர்மெண்ட் பாத்தினா இனிமேல் அங்க கேம்பிங்க்கு யாரும் போகாதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்டின் பில்டனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சுத்தமா தெரியவே இல்ல. அதனாலேயே பாத்தீங்கன்னா அந்த பாத வழி அவங்க கடந்து வீட்டுக்கு போலாம்னு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரப்ப ஜஸ்டின் பில்டன் அவங்க அப்பாட்ட, அப்பா இதுக்கு மேல நம்மளால இந்த ரோட்ல போக முடியாது, இதுக்கு மேல நம்ம போக வேணாம், மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் எடுத்து நம்ம கேம்பிங் போட்ட இடத்துக்கே போயிருவோம், காட்டுத்தி நின்றதுக்கு அப்புறம் நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்றான். ஆனா என்னதான் அவங்க அப்பாட்ட சொன்னாலும் அவங்க அப்பா இதை விடுற மாதிரி தெரியல. நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னா இந்த காட்டுத்தியை கடந்து போனா மட்டும் தான் வீட்டுக்கு போய் சேர முடியும். சோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ வண்டியை முன்னாடி மட்டும் ஓட்டிட்டு போ, சைட்ல பார்க்கவே பார்க்காத, அப்படி பார்க்காம ஓட்டினாலே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா ஜஸ்டினுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல, இருந்தாலும் அப்பா கட்டாயப்படுத்துறதுனால லைட் லைட்டா முன்னாடி போயிட்டே இருக்காப்ல. ஆனா அப்படி போக போக பாத்தீங்கன்னா காட்டுத்தீயோட அளவு அதிகமாகுதே தவிர கம்மி ஆகிற மாதிரி தெரியல. அதுலயும் சைட்ல ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா அனல் கங்கு எல்லாமே பயங்கரமா பறக்கவும் ஆரம்பிக்குது. சோ அந்த டைம்ல ஜஸ்டின் மறுபடியும் அவங்க அப்பாட்ட, அப்பா கார் பயங்கரமா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம காரை உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா கார் விடுச்சு சதுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால அவங்க அப்பா விடுற மாதிரி தெரியல, நீ அதெல்லாம் கண்டுக்கிறாத, இந்த இடத்துல தான் தீ அதிகமா எரியுது, கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா தீ கம்மி ஆயிரும், சோ சைட்ல பாக்காம நேரம் மட்டும் ஓட்டு ஓட்டு சொல்லிட்டே இருக்காப்ல. அப்படி ஒரு சொல்லிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா டம்முன் ஏதோ ஒரு மிகப்பெரிய மரம் தீல இருந்து உங்க கார் மேல விழுந்துருது. அப்படி விழுந்த உடனே உங்களோட டேஷ் கேமரா கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் ஆயிருது. அந்த டைம்ல உங்க பேசின வாய்ஸ் மட்டும் தான் ரெக்கார்டாகவே செஞ்சிருக்கு. அப்ப ஜஸ்டின் சொன்னது இந்த ஒரு விஷயம் தான், இதுக்கு மேல நம்ம காரை முன்னாடி செலுத்தணும் அப்படின்னா அது நம்மளோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து அமைஞ்சிரும், சோ காரை மறுபடியும் பின்னாடி எடுத்து நம்ம கேம்பிங் போட்ட அந்த ஒரு லேக்கே போயிருவோம் சொல்லிட்டு காரை பயங்கர ஃபாஸ்டா பேக்வேர்ட்ல எடுத்து அவங்க கேம்பிங் போட்ட அந்த ஒரு இடத்துக்கே போயிடுறாங்க. அதாவது அந்த ஒரு லேக்கு போயிருந்தாங்க இவங்களோட அதிர்ஷ்ட வசத்துக்கு. அந்த லேக்ல பாத்தீங்கன்னா ரெண்டு செக்யூரிட்டி கார்டு இருந்திருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு போட்டு இருந்திருக்கு. சோ அந்த ஒரு போட்ல பாத்தீங்கன்னா இவங்க சேஃபா ஏறி வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. சோ அன்னைக்கு நடந்த எவ்வளவு ஸ்ட்ரேஞ்சான பயங்கரமான இன்சிடென்ட்ட பதிவு பண்ண அந்த ஒரு டேஷ் கேமரா ஃபுட்டேஜ் தான் இப்ப நீங்க பாத்தீங்க. இப்ப நீங்க 2015 வருஷம் நவம்பர் மாசம் சவுத் ஆஸ்திரேலியால இருந்த ஃபயர் ட்ரக்ல அந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜ் தான் பாத்துட்டு இருக்கீங்க. அந்த ஒரு ஃபுட்டேஜ் நீங்க பாக்குறப்பே தெரியும், பயங்கரமா இருந்துட்டு இருக்க காட்டு தீ அணைக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு ஃபயர் ட்ரக் போயிட்டு இருக்கு. அதுல பேக் ட்ரக்ல இருக்க டேஷ் கேமரா தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த ரெண்டு ட்ரக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டு தீ எரியும் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அந்த ஒரு இடத்தை அடைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமா தீ எரிஞ்சிட்டு இருக்கதா இவங்க பாத்துறாங்க. ஏன்னா அந்த தீ எல்லாமே பயங்கர ப்ளூயிஷா எரியுது. அப்படி எரிஞ்சிட்டு இருக்க அந்த தீ பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்களை நோக்கி பயங்கர ஃபாஸ்டா வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பக்குன்னு ஆயிருது. உடனே பேனோவர் பேனோவர் அப்படின்றாங்க. ஃபயர் ட்ரக்ல பேனோவர்னா வேற எதுவும் கிடையாது, வண்டி எந்த இடத்துல நிக்குதோ அதே இடத்துல நிப்பாட்டிட்டு வண்டிக்குள்ள இருக்க வெல்க்ரோ பிளாங்கெட் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது இது பயங்கரமான ஹீட் ரெசிஸ்டன்டா செயல்படும். சோ அந்த டைம்ல உள்ள இருக்கவங்க சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே டைம்ல வெளிய பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரக்ல இருந்து தண்ணி வெளியே தெளிச்சிட்டே இருக்கும். சோ இதத்தான் பேர்ன் ஓவர் மோடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல முன்னாடி போன ட்ரக்கு ஒர்க் ஆகல, ஏன்னா அந்த டைம்ல அந்த ட்ரக்ல தண்ணி இல்ல. சோ வேற வழியே இல்லாம அந்த ஃபயர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்களும் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா அந்த ட்ரக்கை பேக்வர்ட்ல எடுத்துட்டு வராங்க. அப்படி எடுத்துட்டு வரப்பே பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்த ட்ரக்ல அது டம்முன்னு மோதிடுது. ஆனா என்னதான் மோதினாலும் அந்த டைம்ல அவங்க பயங்கர ஃபாஸ்டா பேக்வர்ட்ல எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு மொமெண்ட் தான் அவங்க ட்ரக்கே காப்பாத்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நிப்பாட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துல தான் தீ பயங்கர ஃபாஸ்டா அவங்களை கிராஸ் பண்ணி போயிருக்கு. சோ அந்த இடத்துல ட்ரக் நின்றுச்சுனா இந்நேரம் அந்த ட்ரக் பயங்கரமா தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கும். சோ அந்த ஒரு த்ரில்லிங்கான ஃபுட்டேஜ் தான் இப்ப நீங்க பாத்தீங்க. ஓகே காசு நீங்க விட முடிச்சு விட உங்களுக்கு பிடிச்சிருந்த
வந்துடும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.